கீழே வந்து கீழே ஒரு வீடு இருக்குங்க, கீழே வந்து மேலே வரைக்கும் அந்த செடி வளருது. ஸோ அப்படி நாங்கள் மேலேருந்து இழுத்துன்னு வந்துட்டோம் அந்த மொட்டை மாடிக்கு. எனக்கு இப்போ டெய்லி வந்து இப்போ நம்ம பூ வந்து நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேங்க, பையனை கூப்பிட்டு வருவேன் பெரிய பையனை, அப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பூ. அங்கே அரை சேர் ஒரு சேர் 50 ரூபா அப்படின்னு விற்பாங்க. இப்போலாம் நான் வெளியே போகிறதில்ல, ஆயிடுச்சு, நான் 1 இயர் ஆயிடுச்சு வெளியே போய், அவனே வந்துடுறான். ஸோ இப்போ வந்து இந்த பூவே எனக்கு வந்து ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு பூ போட்டால் கூட எனக்கு அதிகமாக இருக்கும். அப்போலாம் செம்பருத்தி கூட அதிகமாக வச்சுருந்துப்பேன், இது கூட உடஞ்சிருக்கு. ஸோ செம்பருத்திலாம் கூட நான் நிறைய வச்சுருந்தேன், ஹைப்ரிட்லாம் வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் இது எல்லாமே இது நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா போயிடும். அதே மாதிரி துளசி வச்சுருக்கேன் பாருங்கள், இது வந்து கிருஷ்ணன் துளசி, இது லக்ஷ்மி துளசி, பக்கத்து பக்கத்தில் வச்சிடலாம். ஒரு செடி வந்து 40 ரூபா, இதை நான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட இது எனக்கு ஒரு 20 செடி வீட்லேயே வெதை போட்டு வளர்ந்துருச்சு. எந்த தொட்டியில் பார்த்தாலும் துளசி செடியாகவே இருக்கும் என்கிட்ட. இது வந்து கிருஷ்ணன் தொகை துளசி, அதாவது கருந்துளசின்னு சொல்லுவோம். இது வந்து பக்கத்துலேயே லக்ஷ்மி துளசி, நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறது, ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம். அது நாங்கள் இன்றைக்கி செம்பருத்தி செடி நான் இப்போ ரோட்டில் வந்துடுச்சு, நான் இன்றைக்கி வாங்க நிற்பேன். கத்தாழை வச்சுருக்கேன் பாருங்கள், கத்தாழை வந்து நல்லா பக்கத்து பக்கத்தில் வளருது பாருங்க, இன்னும் குட்டி போட்டு இடமே இல்லாமல் கத்தாழை வளருது. அதேமாதிரி இங்கே ஒரு துளசி நான் விதை போட்டு வளருது. இது வந்து வேப்பன் செடி பார்த்தீங்களா, இது வந்து காக்கா போட்டு வளருதுன்னு நினைக்கிறேன், அந்த கொட்டை மாதிரி போடும். இது வந்து எங்கள் அம்மா எடுத்துடுறேன், நாங்கள் நான் இது மரமாயிடமா எடுத்துடலாம் அப்படின்னாங்க, பட் ஆனால் நான் ஒத்துக்கலை. ஏன்னா நான் வெள்ளிக்கிழமையில் வந்து தண்ணி வைப்பேன் சொம்பில், அந்த தண்ணியில் வந்து நம்முடைய தெய்வமாக குலதெய்வமாக நினச்சி அதில் பூவும் இந்த இதில் நம்ம வீட்டிலேருந்தே செடி வேப்ப செடி இருக்குது. ஸோ அதில் இருந்து ஒரு ரெண்டு அந்த கிளை இலை மாதிரி பெரிய இலையாக எடுத்து வைப்பேன் நான். பிறண்டை பாருங்கள் நல்லா நீட் நீட்டாக, நான் இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது எடுத்துகிட்டு வந்தால் கிட்டத்தட்ட எனக்கு 8 அடி 6 அடின்ட்டு அப்படியே ஒரு ஒரு தொட்டிலையும் எனக்கு நிறைய வளருது. பட் எனக்கு ஒரு நாள் தொகையில் பண்ணேன், கொஞ்சம் காரமாக இருக்குது எனக்கு தொகையில், அசீவிட் தான் பண்ணேன், சரியாக வரல எனக்கு. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், தொகையில் பார்க்கலாம். நம்ம பிறண்ட தொகையில் உடம்புக்கு முதுகெலும்புலாம் அந்த அது பார்த்தீங்கனாலே அதனுடைய கட்டையே வந்து முதுகெலும்பு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கணுக்கும் அந்த நம்ம முதுகெலும்பில் எப்படி அங்கங்கே போன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எலும்பு மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு வாங்க தொகையில். இப்போ நம்ம வந்து முட்டு மல்லி பாருங்கள் நான் பிக்கிறேன். இப்போது நான் எப்போவுமே அவ்வளோவா மாடிக்கு வர எனக்கு டைம் இருக்காது, எங்கள் அம்மா தான் இருப்பாங்க. பட் எங்கள் மாமியார் எங்கள் அம்மா தான் முக்காசி எனக்கு வந்தாங்கன்னா பூ பிச்சுட்டு வருவாங்க, 10 டேஸ் இருந்தாங்கன்னா எங்கள் பூ பிச்சு எனக்கு கட்டி கொடுப்பாங்க. அவங்க மாமியார் இருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து பூ பிக்க தெரியாது, அவங்களுக்கு பூ பிச்சாங்கன்னா கிளையோடு உடச்சிருவாங்க. ஒரு தடவை உடச்சிட்டாங்க கிளை, மேலே என்னம்மா கிளை உடச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோம்மா இலையோடு பூ வைமா நல்லாயிருக்கும் அப்படி. அந்த மாதிரி அவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பாங்க. இந்த பாருங்கள் நான் பூ கிளிக்க, இது இன்னும் கேட்டால் இது சின்னது தான் பூ, இன்னும் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும், நாளைக்கு பூக்கிற பூ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, அங்கங்கே இருக்குது. நம்ம இப்போ வந்து செம்பருத்தி வைக்கலான் இருக்கேன் நான். செம்பருத்தி ரோட்டில் வந்ததுங்க, வாங்கினேன். அவர் கூட கேட்டார், பாட்டிமா எங்கேன்னு கேட்டார். அவரும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு போனார், ஏன்னா எனக்கு கீழே ரெண்டு பேரும் வருவாங்க, எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் இவங்க மாமியாரையும் நான் அம்மா தான் சொல்லுவேன், எங்கள் மம்மின்னு சொல்லுவேன் அம்மாவை. ரெண்டு பேரும் கேட்டார், விசாரித்தார். அப்போ சொன்ன பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டார், ஏன்னா அவங்க எனக்கு கூடியே வருவாங்க, கீழெல்லாம் வருவாங்க, எனக்கு ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து நான் செம்பருத்தி வந்து இந்த தொட்டியில் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் குலதெய்வ கோயிலேருந்து மாலை ஒன்று கொடுத்தார் ஐயர், நாங்கள் கேட்டேன்னு கொடுத்தார் மாலை, கோழிக்கொண்டை. இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து, நான் வளர்க்க அந்த விதை எடுத்துகிட்டு வந்து நான் பிச்சு போட்டேன். அதை இந்த கோழிக்கொண்டைக்குள்ளே நசுக்குனீங்கன்னா நீட் நீட்டாக விதை வரும், சாமந்தி மாதிரி இருக்கும் இது வரும். அது நான் தொட்டியில் நிறைய வச்சு இப்போ நிறைய ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் பெருசு பெருசாக வளர்ந்து இப்போ பராமரிப்பு இல்லாமல் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. போன வாரம்ல நான் இது பூ வச்சேன், எனக்கு குலதெய்வமே எனக்கு வந்த மாதிரி இது எனக்கு. இப்போ இந்த தொட்டியில் நான் செம்பருத்தி வைக்கலான்ருக்கேன், மேலே தொட்டியிலே தான் வைக்க போகிறேன், ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் செடி மரம்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. இது அப்படியே நம்ம ஆடாமல் இந்த கவர்லேருந்து எடுக்கணும், ஒரு கீழே கீழிச்சிட்டு எடுத்துடணும். அசியாம வச்சிட்டோன்னா நல்லா வரும் இது. கொஞ்சம் மாடியில கொஞ்சம் துளுத்து வேர் பிடிச்சிச்சுன்னா நான் கீழே வச்சிருவேன். இந்த செடி வந்து 60 ரூபான்னு சொன்னாரு, அப்புறம் எனக்கு 40 ரூபாய்க்கு கொடுத்தாரு. நான் வாங்குகிற ஐடியா இல்லை அவர் கொடுத்த, ஆனால் எனக்கு செம்பருத்தி ரொம்ப நாளாக ஆசை. கீழெல்லாம் நிறைய வச்சுருந்தேன், அது எறும்பு பிடிச்சி எல்லாம் போயிடுச்சு. ஹைப்ரிட் எல்லாம் வச்சுருந்தால பெரிய பெரிய பூவெல்லாம் பூக்கும், எல்லோ பிங்க்குன்னு. இந்த பாருங்கள்
இது அப்படியே நம்ம ஆடாமல் உள்ளே வச்சிட்டோம்னா இதுக்கு மேலே நம்ம மண்ணெல்லாம் போய்ப்பா நிறைய மொட்டைலாம் இருக்குது, இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும். இது வச்சிட்டோன்னா இதுக்கு மேலே மண் போடணும். இது வந்து கோழி கொண்டை, நான் சொன்னேன் இல்லைங்களா, கோழி நினைச்சினாங்க. மாலை தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதோடய விதை தான் வளர்ந்துருக்கு. இது இது வந்து சங்கப்பூ, அண்ணா நகரில் இருக்காங்க இங்கே பெரிய பெரியம்மா, பெரிய பெரியப்பா வீடு அது. அவங்க வந்து விதை கொடுத்தாங்க, நான் வீட்டுக்கு வந்த புதுசில் நான் கேட்டேன், அப்போ அம்மா கேட்டாங்க விஜி கேட்குறான்னு. ஸோ விதை கொடுத்தாங்க, அந்த விதை போட்டு எனக்கு கீழே வந்து பெரிய பெரிய செடி இப்போ வந்து இங்கே தொட்டியில் இவ்வளோ பெருசாக உதார மாதிரி வளர்ந்துருக்கு. நீல சங்கப்பூ நிறைய பூக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50 பூ பூ நாங்கள் மாலை மாதிரி கட்டி கூட போடுவோம். இது பாருங்கள் மணி பிளான்ட். இது மணி பிளான்ட்டே நீங்கள் நான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. எங்கள் தாத்தா வீடு இது, பெரம்பூரில் தாத்தா வீடு, சொந்த வீடு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் டர்னஸ் கிட்ட 3.5 கிரவுண்ட் வீடு அது. அப்போ இருந்த மணி பிளான்ட்டை நான் இத்தனை வருஷமாக அதை எடுத்துகிட்டு வந்து வளர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ நான் இங்கே கல்யாணம் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட ஆகுது. இதை பத்திரமா வச்சு நான் வளர்த்துட்டுருக்கேன். அதை இந்த பாருங்கள், அதே மாதிரி மஞ்சள் கிழங்கு பாருங்கள். இது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் பொங்கலுக்கு வாங்கின்னு வந்து மஞ்சள் வச்சேன். அதனுடைய மஞ்சள் வந்து நான் குளிக்கிற அறையில் வச்சுருந்தேன், இதில் பாத்ரூமில். பார்த்தா திடீர்னு முளை வருது அதுலேருந்து, மஞ்சள்லேருந்து. ரொம்ப நாள் அங்கேயே இருந்தது ஆனால் முளை வந்தது. அந்த முளை எடுத்துட்டு வச்சு போன வருஷம் பொங்கலுக்கு நான் பெரிய செடியாக இருந்தது, 2 செடி வச்சு சாமி வாங்கலை நான், இதை எடுத்து வச்சு கும்பிட்டேன். திருப்பி அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்துனா தொட்டியில் வச்சா எலி ஒரு தடவை நோண்டி எடுத்துடுச்சு. திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் திருப்பி எடுத்துனா அதே மஞ்சளே வச்சு பார்ப்போன்னு வச்சா, இப்போ போன 3 மாதமாக நான் கவனிக்கல எங்கள் மாமியாருடைய இதில் இருந்தேன். ஸோ வந்து பார்த்தா நடுவில் எல்லா செடிக்கும் அந்த குலதெய்வம் செடி சொன்னீங்களா, அதுக்கு நடுவில் இந்த 2 மஞ்சள் வளர்ந்துருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு கண்ணில் படுது இந்த 2 மஞ்சள். ஸோ நான் திருப்பி அதை நோண்டி நான் வேறு தொட்டியில் வச்சுருக்கேன். அதை பக்கத்தில் பாருங்க, துளசி விதை போட்டு வளர்ந்தது. இதெல்லாம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு. இந்த விதைலாம் எடுத்து நுணுக்கணுன்னா உள்ளே கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் வந்து போட்டால் விதை நல்லா, ஆனால் தண்ணி ஊற்றும் போது தெளித்து விடணும். அப்போ விட்டிங்கன்னா நல்லா வளரும் பாருங்கள். அதே மாதிரி வெத்தலை கொடி வந்து எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது. எங்கள் அம்மா வந்து ஆசிரமம் போவாங்க, ராமாவரம் ஆசிரமம் போவாங்க, அங்கே 10 ரூபாய்க்கெலாம் விற்பாங்க வண்டியில், அவங்களால தூக்க முடியாதுன்ட்டு ஒரு 2 இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கினுருவாங்க. அது எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் அப்படியே பெரிய இவ்வளோ பெரிய இலை, நான் கோயில் கூட அந்த மாலை மாதிரி கட்டிலாம் எடுத்துகிட்டு போனேன். போன வருஷம் கூட தான் எங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்போ போனோம் எல்லோரும், அப்போ மாலை அது கட்சி இந்த போன 3 மாதத்தில் நான் கவனிக்காத தண்ணி சரியாக ஊற்றாதனால வெயிலில் ரொம்ப வாடி போயிடுச்சு. நான் லாக்டவுன் டைமில் ரொம்ப பாதுகாத்து வச்சுருந்தோம், பட் மாமியாருக்கு இதுவானவுடனே நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன். அந்த 10-15 நாள் கவனிக்காமல் விட்டதுனால வெயிலில் காஞ்சி போயிடுச்சு. இப்போ திருப்பி அகைன் நான் வாங்கினேன் இதை 30 ரூபாய். இந்த ஒரு பாருங்கள், ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில் அவ்வளோ, ஒரு ஒரு கணுக்குக்குமே இது வந்து வேறு விடும் பாருங்கள். இந்த இடத்துல இது கொடி, இது வெத்தலை கொடி தான் சொல்லுவாங்க. இந்த இது வந்து மண்ணில் பட்டினே இருந்தால் அவ்வளோ பெரிய இலை வரும், கிட்டத்தட்ட ஒரு 5-10 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு கம்மார் வெத்தலை மாதிரி இருக்கும் அந்த சாதா வெத்தலையே. இது வந்து கற்பூரவள்ளி கூட எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது, இப்போ எதுவுமே எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுவும் நான் இப்போ வாங்கியிருக்கேன், இதை இதுவும் வைக்க போகிறேன். இதெல்லாம் வீட்டில் வைங்க, துளசி, கற்பூரவள்ளி, மருதாணி. இல்லை பாருங்க, அப்படியே இங்கே மேலேருந்தே நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் பாருங்கள். மருதாணி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சேன் நான், இந்த மாடியிலேருந்து கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு. மருதாணி பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன், தென்னமரம் பக்கத்தில் மருதாணி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சேன். அதுவும் பார்த்திங்கன்னா மரம் பெரிய மரம் ஆயிடுச்சு, இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து வீட்டுக்கு வாஸ்துப்படி நம்ம பின்னாடி பக்கம் வைக்க, அதாவது இதில் வந்து தென் வடமேற்கு பகுதியில் நம்ம வைக்கிறது அவ்வளோ நல்லது. இது நான் வெள்ளிக்கிழமில் வச்சு பூஜை பண்ணுவாங்க, சாமி ரூம்லேயே கூட கொண்டு போய் வச்சுப்பேன். இதில் விளக்கேற்றலாம். இது பெரம்பூரில் வாங்கினது, நல்லாயிருக்கும். சுற்றியில் ஸ்வஸ்டிக் எல்லாமே இருக்கும், சுற்றி நல்லா குட்டியாக அழகாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருவேன் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டிலே செடி வளர்க்கும் போது அதெல்லாம் எவ்வளோ ஆசையாக நம்ம வந்து அதில் வந்து மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகுது, நம்ம கவலையெல்லாம் மறக்கிறோம். எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு மேலே வந்தாலே எனக்கு அவங்க பெரியவங்க ஞாபகம் தான் வந்துடும். அவ்வளோவா நான் இப்போ கொஞ்ச நாள் மேலே வரதே விட்டுட்டேன் நான். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.